இன்னைக்கு நம்ம வந்து பீஃப்ல ஒரு சுக்கா ரெடி பண்ண போறோம். ஸோ ஃப்ரைடே விலாக் வந்து ரொம்பவே சிம்பிளா சூப்பரா தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு செய்ய போறோம். ஸோ நான் வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டேன். ஸோ அதுல வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 100 ml ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கீ வந்து ஒரு 4 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு இந்த ஆயில் போதும். ஸோ ஆயில் அண்ட் கீ இதை மிக்ஸ் பண்ணால் நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ இதுக்கு கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ண தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 எடுத்திருக்கு. ஸோ ஜீரகம், சோம்பு எடுத்திருக்கு. இது ரெண்டுமே 1 ஸ்பூன் இருக்கும் சேர்ந்து. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வத்தல் வந்து நல்லா முருகணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்கிறேன். ஸோ கூட வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 2-3 tablespoons. ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் ஃப்ரைக்கு கூட நம்ம வந்து வத்தல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து சுக்காக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் எங்களோட வீட்டில் யூஸ் பண்ணுற எப்பயும் ரம்பலை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து 2-3 கொத்து கருவேப்பிலை, 1-3 பச்சை மிளகாய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், 1/2 கிலோ பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணாமல் தான் இதை நல்லா வதக்கணும். நான் ஸ்பெஷல் பீஃபை வந்து விசில் வச்சு எடுத்திருக்கேன். எங்களோட வீட்டில் உள்ள கலரி மசாலா யூஸ் பண்ணி இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆயிலே தான் இதை நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து எங்களோட வீட்டில் செய்கிற கடலை சம்பலும் நெய் சோறும் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு சைடிஷாக தான் எனக்கு ஒரே போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஆணை வச்சு சாப்பிட்டு கத்திரிக்காய் மாங்காய் வச்சு சாப்பிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் சேஞ்சாக இன்றைக்கி சுக்கா வச்சுருக்கேன். சுக்காவும் கடலை சம்பலும் நல்லா இருக்கும். வெறும்னா கடலை சம்பல் இருந்தாலே போதும் நெய் சோறுக்கு, அப்படி இருக்கும் கொண்டா கொண்டாண்டி இருக்கும். ஸோ பட் நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பீஃப், ஈரல், மட்டன், அதாவது மீட்டு, ஈரல் எல்லாம் போட்டு, மூணு எல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு சுக்கா வைக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து சுக்கா வந்து வெறும் கறியில் தான் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கட்டும்னு செய்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மசாலா வந்து ஆச்சி மசாலா, சிக்கன் மசாலா. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த சுக்காவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே 1 teaspoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து எடுக்கும். நான் வந்து வேக வைக்கக்குள்ள நான் 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு. ஸோ நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஸோ இதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இது வந்து சீக்கிரமாக வதங்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி வதங்கிட்டே இருக்கக்குள்ளே நம்ம வந்து இந்த சிக்கன் மசாலா எடுத்துருக்கோம்ல, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 20 கிராம் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிறது 1/2 கிலோ பீஃப் வதக்கிது தாராளமாக பற்றும். ஸோ நம்ம வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து 1 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது சின்ன ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அந்த மேஷ் பண்ணி விட்டால் நல்லா மேஷ் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது கூட நான் வந்து குடமிளகா எடுத்திருக்கேன். ஸோ குடமிளகா ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஸோ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடமிளகா வதங்குறப்பவே நம்ம வந்து இதில் மீட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ அந்த மீட்டில் கொஞ்சமாக தண்ணி இருந்தது. ஸோ ஆல்ரெடி எக்ஸஸாக சோப் வாட்டர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஃப் ஸ்டாக்கை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இதில் கிரேவி தேவைன்றப்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு ஸோ பிரியாணி ஏதாவது செய்கிறப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஜஸ்ட் 1 வீக் வரையும் இருக்கும். ஃப்ரீசரில் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அது பாட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரையும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதில் ஃபைனல் டச்சாக தான் பெப்பர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பீஃப் ஸ்டாக் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 200 ml இருக்கும். ஸோ நான் இதில் வந்து 100 ml வந்து ஊற்றியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏதாவது நான் சேமியா கறி சேமியா இல்லை பிரியாணி ஏதாவது செய்கிறப்போ நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நெய் சோத்துக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கடலை சம்பல் இருந்தாலே நெய் சோத்துக்கு போதும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு சைடிஷ்காக தான் இது. ஸோ நம்ம வந்து ரொம்ப கிரேவியாக இது வைக்க போகிறதில்ல. ஸோ இந்த செமி கிரேவியாக இருந்தாலே இது போதும். ஸோ இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா அந்த உப்பு உரப்பு எல்லாம் நம்ம பீஃப்குள்ளே இறங்கிடுச்சு. ஸோ ஃபைனல் டச்சாக நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 பெரிய டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஸோ ஆட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணி லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மசாலா ரொம்பவே காரசாரமான எம்மியான நம்மளுடைய பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தப்பில் இதை வந்து நம்ம நெய் சோறு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சட்டியை வச்சாச்சு. ஸோ இதில் வந்து தேங்காய் எண்ணெய், ஸோ 100 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இது நல்லா ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் 4 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நான் வந்து 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 50 கிராம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ நெய் சோத்துக்கு நெய் ஊற்றாமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இப்போ வந்து இதை ஊற்றி தாளிச்சுட்டு லாய் ஃபைனலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபைனலாக தான் இதில் வந்து கீ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கீ இந்த ஆயிலே தான் இது வந்து எல்லாமே தாளிப்புலாம் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப முருவ வேணாம் இந்த முந்திரி பருப்பு. ஸோ ஏன்னா ரொம்ப முருவுனா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஹாஃப் வந்து பல்லாரி வெங்காயம், ஒரு கொட்டு புதினா, ரொம்ப இலை வந்து ஒரு ரெண்டு இலை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண இலை போடுறேன். நிறையெல்லாம் வெங்காயம் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாதி வெங்காயம் போட்டாலே போதும். ஸோ இது ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி இருக்கும், மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரே ஒரு வெங்காயம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன், ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து தேங்காய் பால் அளந்து இதில் ஊற்றிடுவோம். ஸோ நான் ஸ்பெஷல் இந்த உலக்குக்கு ரெண்டு உலக்கு அரிசி வச்சுருக்கேன். ஸோ ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் தலைப்பால், ரெண்டாவது பால், மூணாவது பால்ன்ட்டு ஸோ எடுத்து வச்சுக்கிறேன். ஒன்று, ரெண்டு, மூணு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து இதோட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாலு உலக்கு ஊற்றியாச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நாலு உலக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இதுக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ரைஸை வந்து இதில் போட்டுடலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு ரைஸ் வெந்து வரட்டும். ஸோ நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வெந்துட்டுருக்கு, அரைவேக்காடு வெந்துடுச்சு ரைஸு. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 100 கிராம் கீ ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது போதும், தம்பில் போடுறப்போ மீதி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வேகட்டும். இப்படி லைட்டாக இப்படி திறந்து வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து தண்ணியும் உள்ளே வடியாது அதில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரைஸ் வந்து ஃபுல்லாக வெந்துருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை தம்பில் ஏற்றிடலாம். தம்பில் ஏற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தம்பில் ஏற்றியாச்சு. ஸோ நம்ம வந்து இதை சிம்மர் பண்ணிடுவோம். நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ புதினா அண்ட் ரம்பளை வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே அப்படியே கீயும் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே ஆர்கேஜி கீ இல்லைனா எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான், ரெடி பண்ணுறது தான். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சுருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு வெயிட் வைக்கிற மாதிரியே இது மேலே. ஸோ நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து எப்பயுமே வாட்டர் வச்சுட்டு வைப்போம். ஸோ இது மேலே சும்மா உலக்கு மட்டும் வச்சாலே போதும். ஸோ கரெக்டாக ஒரு 10 minutes எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடையில நம்ம வந்து ஸோ இது இது ஆகட்டும், தம்ல இருக்கட்டும், நம்ம வந்து கடலை சம்பல் ரெடி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கடலை சம்பல் செஞ்சிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 100 gram பொட்டுக்கடலையை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப பட்டு போல இல்லாமல் கொறு கொறுன்னு பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு 1.5 வெங்காயமும், ஒரு சின்ன மீடியம் சைஸ் இவ்வளோ ஒன்று நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய். ஸோ இதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அடை ஊறுகாய் தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடை ஊறுகாய். ஸோ நம்ம வந்து எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது, உருது முஸ்லீம்ஸ், ஸோ கேரளாவில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. ஸோ இது என்னென்னா, எலுமிச்சை பழத்தை வந்து நாளாக கட் பண்ணி உள்ளே உப்பு வச்சு ஒரு ஜாரில் வச்சுருவோம். ஸோ அது வந்து ஒரு 3 months ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதை மாதிரி நான் வந்து ஒரு 500 பழங்கிட்ட வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்ஷால்லாம் அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா இதை மேஷ் பண்ணிக்கலாம் கையாலேயே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புளிப்புக்கு. ஸோ இது வேணான்னா இது கூட வந்து நம்ம எக்ஸஸாக வந்து புளிப்பு இல்லாத தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த கடலை சம்பலுக்கு. ஸோ எங்கள் ஊரில் செய்கிற தக்கா சம்பல் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி செய்யணுன்றது, அது தேங்காய் பால், தேங்காய் துருவல், மாசி மாசி எல்லாமே வேணும் அதுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஸோ சிம்பிளான ஒரு கடலை சம்பல் வேணும் அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நேற்று கூட நான் வந்து பிரிஞ்சு ரைஸ்க்கு இதாக செஞ்சேன், எங்கள் டாடிக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு புளிக்காத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும், பிகாஸ் ஏன்னா நம்ம கையில் உள்ள அந்த விரலில் வந்து எப்பயுமே நம்ம ஃபுட்டை வந்து கையால் சாப்பிட்றது வந்து சயின்டிஃபிக்காகவும் சரி நம்மளுடைய குரான்லேயும் இருக்குது. ஸோ அந்த விரல்களில் இருக்கிற சத்துக்கள் வந்து நம்ம உணவு வழியாக நம்ம வாய்க்குள்ளே போகிறதுக்காக தான் நம்ம வந்து கையில் சாப்பிட்றோம். நபியோட சுன்னத்து வழிமுறையும் சரி. ஸோ எக்ஸஸாக தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது கூட நீங்கள் கொத்தமல்லி இதெல்லாம் போடணும்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய், வெங்காயம் தான் இதுக்கு நிறைய தேவை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் இது போதும். ஸோ எங்கள் ஊரில் வந்து தக்காளி சம்பலும் இந்த பதத்தில் தான் இருக்கும். பட் அது வந்து என்னென்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் ஆட் பண்ணுவோம். மெயினாக அதில் மாசி, தேங்காய் பால், தேங்காய் துருவல் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஸோ இது வந்து நம்ம புளிப்பு உர உப்பு போதுமானு பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊறுகால போட்ட உப்பு தான் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 2 pinch அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கர்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கடலை சம்பல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ இது இருந்தால் போதும், எங்கள் அப்பா எங்கள் வாப்பா வந்து நிறைய சாப்பிடுவாங்க நெய்ச்சோறு. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெசிபி ஃபுல்லாகவே நம்மளுடைய விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை பிளேட்டிங் மட்டும்தான் பண்ண வேண்டியது பாக்கி. ஸோ அதுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாஷாலா நம்மளுடைய ஃப்ரைடே ஃபுட் விலாக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பிளேட்லாம் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து
நம்ம செஞ்ச கீ ரைஸ், ஸோ நம்ம செஞ்ச கடலை சம்பல், தென் இது வந்து நம்ம பீஃப்ல சுக்கா செஞ்சோம்ல, ஸோ அது வந்து ஸோ கொஞ்சமாக கார்னிஷ்காக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு வாசனையும் அரோமாவும் வரும், ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும், நீங்களும் நோட்டிஃபிகேஷனை பார்த்து இன்ஸ்டாலாக செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ண முடியும். அட்லி பட்லி டெலிஷியஸ் கிச்சன் இன் ஷா மத்பா, அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுற அது ஒரே சைனிங் ஆஃப் ஷேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ, டேக் கேர், பை பை.